விஜயதசமியை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிகளில் சேர்த்தனர். கல்வி கடவுள் என போற்றப்படும் சரஸ்வதி அவதரித்த தினம் ஆண்டுதோறும் விஜயதசமி தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுத்தால் அவர்களின் கல்வித்தரம் மேம்படும் என நம்பப்படுகிறது. இதனையொட்டி சேலம் சாஸ்தா நகரில் உள்ள ஐயப்பன் ஆலயத்தில் வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நாவிலும் அவர்களின் கை விரல்களால் அரிசியிலும் தமிழ் எழுத்துக்களை எழுதி எழுத்தறிவை புகட்டினர். திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி கோவிலில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் விரல்களால் நெல் மற்றும் அரிசியில் தமிழ் எழுத்துக்களை எழுத வைத்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் விஜயதசமியையொட்டி மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. அப்போது கற்றலின் ஆரம்பமாக ஓம் என எழுதியும் பின்னர் உயிரெழுத்தின் முதல் எழுத்தான அ என எழுதியும் குழந்தைகள் தனது கல்வி பயணத்தை தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து நடனப்பள்ளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை ஆர்வமுடன் சேர்த்தனர். அப்போது புத்தாடை அணிந்து வந்த குழந்தைகளின் கைவிரல்களால் தமிழ் எழுத்துக்களை எழுத வைத்தும் அதனை உச்சரிக்க வைத்தும் ஆசிரியர்கள் பயிற்சி அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள வனமாலீஸ்வரர் கோவிலில் குழந்தைகளின் நாவில் தங்க ஊசியாலும் கைவிரல் கொண்டும் பச்சரிசையில் எழுதும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எழுத்தாணியை தொட்டு குழந்தைகளுக்கு நாக்கில் எழுதி கொடுப்பேன். ஆனா அவனா ஸ்ரீயெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை அரிசியில் குழந்தைகளுடைய விரலை பிடிச்சி அதில் ஆனா அவனா ஹரிஸ்ரீ எல்லாம் எழுதி கொடுக்கறது. அப்படி பண்ணதுனால குழந்தைகளுக்கு விசேஷமான அறிவும் ஞானவும் உண்டாகி வாழ்க்கையில் பெரிய நிலையில் வரக்கூடிய சந்தர்ப்பம் அதுதான். கரூரில் உள்ள தனியார் பள்ளியில் பெற்றோர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது பிள்ளைகளை சேர்த்தனர். மயிலாடுதுறை அருகே மணல் மேட்டில் கல்வியில் சிறந்து விளங்க குழந்தைகளின் நாவில் ஆசிரியர்கள் தங்க எழுத்தாணியால் தேனை தொட்டு தமிழ் எழுத்துக்களை எழுதினர். கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவிலில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் பங்கேற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் இன்று புதியதாக தொடங்கப்பட்ட பள்ளியில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் எழுத்தாளர் பிரபஞ்சன், கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் கர்நாடக இசைப்பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டு தங்களது மடியில் குழந்தைகளை அமர வைத்து குழந்தைகளுக்கு தமிழ் எழுத்துக்களை எழுத பயிற்சி அளித்தனர். இதேபோல் புதுச்சேரி லட்சுமி ஹயக்ரேவர் கோவிலில் விஜயதசமியையொட்டி நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் இலவச பலகைகள் வழங்கப்பட்டன.